கிராமப்புற ஊராட்சிகளில் அதிமுகவிற்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் வந்து அந்த ஊராட்சியை நடத்தினார்கள். அதில் கூட அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. எனவே ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற போதே அந்த வெற்றியை ஈட்ட முடியும் என்று சொன்னால், ஆளும் கட்சியாக இருக்கிற போது நாம் அந்த வெற்றியை நிச்சயமாக பெற்றுவிட முடியும். மக்கள் நமக்கு அந்த வாய்ப்பை தருவார்கள். நாட்டு மக்களுக்கு தெரியும், இப்ப ஆளும் கட்சியாக சட்டமன்றத்தில் முதலமைச்சராக மாண்புமிகு தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். அதனோடு இயைபுடைய ஒரு ஆட்சி நிர்வாகம் இருந்தால் கொஞ்சம் எளிதாக இருக்கும். அவர்களுடைய அணுகுவதற்கோ அல்லது அவர்களுக்கு காரியங்களை சாதிப்பதற்கோ அது ஒரு வசதியாக இருக்கும் என்கிற எண்ணிக்கையில் எந்த எண்ணத்தில் மக்கள் வந்து ஆளும் கட்சிக்கு. அதான் இப்போ உங்களுக்கு சவாலா இருக்க போறது என்னது? நிறைவேற்றாத வாக்குறுதிகளால் அது அதிமுக வாக்களத்துல எது? ஏன்னா அதிமுக தொடர்ந்து சொல்றது வாக்குறுதிகள்ல அடிப்படையா முன்னாடி சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இப்போது வரைக்கும் நிறைவேற்றப்படலங்கிற அவங்க அந்த ஆயுதம் அவங்க கையில இருக்கு. சோ சவாலா இருக்க போகிறது நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளா அல்லது அதிமுகவா? இதுல ரெண்டுமே எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. அதாவது அவசர பிரிவில் இருக்கிற தலைவர்களுக்கு 100 நாள்ல எல்லாத்தையும் நிறைவேற்றணும் அப்படின்னா அவங்க அந்த அந்த மாதிரி தலைவர்கள்லாம் கொஞ்சம் அவசர பிரிவில் இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களதான் நம்ம கவனிக்கணுமே ஒழிய நம்ம தேர்தல் அறிக்கையை நம்ம எல்லா நாட்டு மக்களுக்கு தெரியும். விரைந்து செயல்படும் திமுக கிட்ட அதிக எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம்ல, பாசிட்டிவா? அப்படி அதாவதுமா ஒரு 100 நாள் ஆட்சி, அந்த 100 நாள் ஆட்சியில ஆட்சி பொறுப்பை கையில் ஏற்கும் போது என்ன ஒரு சிக்கல்ல நம்ம இந்த நாட்டை கையில் எடுத்தோம்? வழக்கமான ஒரு ஆட்சி மாற்றமாக இல்லாமல் மிகப்பெரிய ஒரு சவாலோடு எடுத்து அந்த சவாலையும் வெற்றி அடைந்து இன்றைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நாட்டு மக்களுக்கு பொதுவான ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிறார். கடுமையாக விமர்சிக்கப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. இன்னைக்கும் சாமானியர் கேக்குறாங்க, அதைத்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த அடிப்படை எதிர்பார்ப்பை தானே அதிமுகவும் கேக்குது. இல்ல நம்ம அவங்க கேட்டதை தானே செஞ்சுட்டு இருக்கிறோம். அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தினதுனால தானே நம்ம நிறைய விஷயங்களை வேகமா செய்ய வேண்டியது இருந்தது. எதை சுட்டி காட்டுறீங்க தெரியல. அந்த நெருக்கடியை தொடர்ந்து அதிமுக குடுக்கறதுனாலதான் தொடர்ந்து செய்யறோம் அப்படின்னா தேர்தல் வாக்குறுதிகள் இல்லாட்டி செய்ய முடியாதா? யார் நெருக்கடி கொடுத்தும் யாருக்கும் அஞ்சுவது இல்லை திமுக. திமுகவிற்கு தெரியும் மக்களுக்கு எதை செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்று. இவர்கள் என்ன நெருக்கடி கொடுத்து எங்களை செய்ய வைப்பது? இவர்கள் கொடுத்த நெருக்கடியில் நேற்று நடந்தது வேலுமணி இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த நெருக்கடி தான். இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த நெருக்கடி தான் நேற்று வேலுமணி அவர்கள் வீட்டில் நடந்த ரைடு என்று பொதுமக்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிதியமைச்சர் அவர்கள் சொன்னதை போல நாங்கள் நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில் இருந்து விலகி நிற்கவோ அல்லது இந்த இருக்கிற நிதி நிலைமையை காட்டிவிட்டு கை கழுவி விடவோ நாங்கள் தயார் இல்லை. எங்களுடைய முதலமைச்சர் தலைவர் அவர்கள்
மிக தெளிவாக இருக்கிறார். நாம் மக்களுக்கு என்ன சொன்னோமோ அதை செய்கிறோம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை செய்வதற்கான சில சீர்திருத்தங்களை நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது என்பதை வெள்ளை அறிக்கையிலே அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நீங்க குறிப்பிடும்போது போல இந்த நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளும் அதிமுகவும் ரெண்டையுமே நாங்க கணக்கில் எடுத்துக்க வேணாம் அப்படினு சொல்றீங்க. அதனால தான் அதிமுகவை குறைத்து மதிப்பிடுறீங்க அப்படிங்கற ஒரு இடத்தை வந்து திரு குபேந்திரன் சுட்டிக்காட்டறாரு. அதாவது அதிமுகவை நான் இப்பொழுதும் சொல்கிறேன், அதிமுகவை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. நான் நாட்டு மக்களின் மீதான நம்பிக்கையை நான் வெளிப்படுத்துகிறேன். இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில் உட்கார்ந்த 100 நாட்களில் அனைத்து பிரிவினரும் எந்த பிரிவினருக்கும், அதாவது வழக்கமா இவங்க ஒரு கலப்பு கலப்புவாங்க, இந்து மக்களுக்கு எதிரான கட்சி திமுக, சொல்ல போனா 1000 கோடி ரூபாய் சொத்தை இன்றைக்கு நாங்கள் மீட்டெடுத்திருக்கிறோம். 600 + 200 = 800 கோடி. அடுத்தது என்ன, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது 1000 கோடி சொத்து சமய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மீட்டெடுத்திருக்கிறார். அப்படி பார்த்தால் இவர்கள் சொல்லுவதை போல எங்களுக்கு எதிராக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு கூட மனமாற நாங்கள் நல்லதை செய்திருக்கிற போது நிச்சயமாக நாங்கள் வெற்றியை நோக்கி போவோம். ஆனால் நீங்கள் சொல்வதை போல எங்களுடைய இயக்க தோழர்கள் வந்து நம்ம தான் ஜெயிச்சிருவோமே அப்படிங்கிற ஒரு மெதப்புல இருந்துடக்கூடாது என்பதற்காக கழக தலைவர் சொன்னார், 100% வெற்றி, அதை மனதில் வைத்து உழையுங்கள் என்று சொன்னார். நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு துரைக்கண்ணன் மூட இருக்கிற